இன்று நாடு எதிர்நோக்குகின்ற பல விடயங்களை பார்க்கும்போது இலங்கையின் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை கடந்த காலத்துக்குரிய செயற்பாடுகள் வெற்றி அளித்திருக்கின்றதா? குறிப்பாக குறிப்பிட்ட தினங்களாக சைனாவினுடைய போர்க்கப்பல் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி விரைவதும், பாகிஸ்தானுடைய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை நோக்கி விரைவதும் இலங்கை ராஜதந்திரத்துக்கு கிடைத்த முதலாவது தோல்வி. அருகிலுள்ள இந்தியாவை பகைத்து கொண்டு இரண்டு கப்பலுக்கும் அனுமதி கொடுத்தது என்பதே முதலாவது தவறான செயற்பாடாகும். ராஜதந்திர ரீதியான நடவடிக்கையில் அருகிலுள்ள நாட்டை பகைத்து ஒரு ராஜதந்திர ரீதியான செயற்பாடுகளை முடக்குவது என்பதே இந்த நாட்டுக்கு கிடைத்த முதலாவது தோல்வியாகும். இன்றுள்ள சூழ்நிலையில் இந்த அரசி புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் அம்பாந்தோட்டை விவகாரத்தில் ஒப்பந்தத்தில் சைன் வைத்ததோடு அது மட்டுமல்ல, கவலைக்குரிய விடயம் ஒன்று, வடக்கு கிழக்கைச் சேர்ந்த கடந்த கால எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தரையா இருக்கும் காலகட்டத்தில் தான் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அம்பாந்தோட்டை விவகாரத்தில் கையெழுத்து வைத்தது என்பதை இந்த சமூகம் மறந்துவிடக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய, வெளியில் கொண்டு வர வேண்டிய பல விடயங்கள் முடக்கிவிடப்பட்டிருந்தன. இந்த விவகாரத்தில் இலங்கை அரசு இனிமேலாவது ராஜேந்திரியான செயல்பாடுகளை இந்தியாவை பகைக்காமல் அருகிலுள்ள நாடுகளை, ஒரு நாட்டு அரசை செயல்பட வைப்பதற்கு அணிசேராக்குரிய செயல்பாடுகளும் அணிசேரக்கூடிய செயல்பாடுகளும் ஒரு தத்துவார்த்த ரீதியான கொள்கை அளவில் இருக்கப்பட வேண்டும். இலங்கை அரசை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக ராஜேந்திரியான செயல்பாடுகளை மிகவும் உன்னிப்பாக செயல்படுத்த கடந்த காலத்தில் வந்திருந்தன. ஆனால் குறிப்பிட்ட காலம் தள்ள போக எடுப்பார் கைப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தனிநபர் ரீதியான செயல்பாடுகளுக்குள் ராஜேந்திர செயல்பாடு முடக்கிவிடப்பட்டிருந்தன. இந்த வகையில் கடந்த குறிப்பிட்ட மாதமாக நடந்திருந்த செயல்பாடுகள் இலங்கை அரசாங்கத்தை கண்டிக்கக்கூடிய செயல்பாடுகளாக அமைகின்றன. ஆகவே இந்திய விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரு அணிசேரா கொள்கைகளை சரியாக கடைபிடிக்கும் பட்சத்தில் இலங்கையில் மேலதிகமான உதவிகளை இந்தியாவிலிருந்து பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உருவாகும். இன்றுள்ள சூழ்நிலையில் நாடு எதிர்நோக்குகின்ற அரசியல் ரீதியான விடயங்களில் இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசு செயற்பட முடியாமல் அரசியல் தலைமைகள் பின்வாங்குகின்ற நிலைமையில் மக்கள் எழுச்சி, மக்கள் கிளர்ந்திருந்து வெகுஜன ரீதியான போராட்டங்களை மேற்கொண்டு பிரதமரிலிருந்து ஜனாதிபதியிலிருந்து அனைவரையும் மாற்றக்கூடியவாறு வெகுஜன போராட்டம் வெற்றியளித்து தற்சமயம் ஓரளவிற்கு அரசு செயற்பட தொடங்கி இருக்கின்றன. இதை முன்னேற்றகரமாக கொண்டு செல்வதற்கு இலங்கை அரசு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களால் சர்வகட்சி ஆட்சி முறையை கொண்டு வரதுக்குரிய செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் சர்வகட்சி ஆட்சி முறை என்று சொல்லிக்கொண்டு குறிப்பிட்ட சில கட்சிகளுக்குள் தங்களுடைய செயற்பாடுகளை முடக்கி விட்டு இருப்பதென்பது ஏற்புடையதில்லை. இன்றுள்ள சூழ்நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கும் இடையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்த கர்ணாரன் இருவருக்கும் இடையில் கருத்து மோதல் என்பது அந்த தலைமையின் பலவீனத்தை காட்டுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இரண்டு கட்சி பிரதிநிதிகளுக்குள் இடப்படுற கருத்துக்களை தீர்க்கக்கூடியவாறு தலைமைகள் ஒரு களத்தை அமைத்து கொடுக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரிவிலையை பொதுமக்களுக்கு மத்தியில் விவாதிப்பதென்பது ஏற்புடையதல்ல. இன்றைய காலகட்டத்தில் அது அந்த கட்சியின் பலவீனத்தை கொண்டு போய்விடும் என்ற அடிப்படையில் உடனடியாக தமிழ் தலைமைகள், தமிழரசுக் கட்சியும் தமிழர் விடுதலை இயக்கமும் உடனடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகள் தீர்ப்பதற்கான ஒரு களத்தை சரியாக அமைத்து உள்ளுக்குள் எழுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்.